தமிழ்நாட்டில் இரண்டாவது முறையாக மெகா கரணு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதுவரை 4 கோடிக்கும் அதிகமான டோஸ்கள் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் ஆகியோர் தடுப்பூசி முகாம்களில் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் கொரோனா 3வது அலை ஏற்படுவதை தடுக்கும் விதமாக கடந்த 12ஆம் தேதி மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. அதில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை காட்டிலும் ஒரே நாளில் 28 லட்சம் பேருக்கு மேல் தடுப்பூசி செலுத்தி சாதனை படைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2வது முறையாக ஞாயிற்றுக்கிழமை மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. கையிருப்பில் 17 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள் மட்டுமே இருந்த நிலையில் 20,000 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. சென்னை மாநகராட்சியில் 200 வார்டுகளில் மொத்தம் 1,600 தடுப்பூசி முகாம்களில் மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. இந்த முகாம்கள் காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட்டன. வந்த வரும்போது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் ஆனால் 10 நிமிஷத்துல எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு டக் டக்னு போட்டுட்டாங்க. எங்களுக்கும் டைம் சேவ் ஆயிடுச்சு. இப்போ சண்டேன்றதுனால கொஞ்சம் எங்களுக்கும் டைம் இருந்ததால் நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த கேம்ப் பார்க்குறப்போ எங்களுக்கு போடணும்னு ஒரு எண்ணம் வந்தது. சரி, இமிடியேட்டாக நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே 1st டோஸ் போட்டிருக்கேன், இங்கே வந்து நான் 2nd டோஸ் போட்டிருக்கேன். வித் என் மிஸ்ஸஸ்க்கும் இப்போ 1st டோஸ் இங்கே இருந்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த கேம்ப் இருந்ததுனால அவங்களும் 1st டோஸ் இன்னைக்கு போட்டிருக்காங்க. சென்னை சைதாப்பேட்டையில் வெளிமாநிலத்தவர்கள் அதிகம் வசிக்கும் தாடண்டர் நகர் பகுதியிலும் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இங்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீரென ஆய்வு செய்தார். அப்போது தடுப்பூசி முகாம் எவ்வாறு செயல்படுகிறது என்றும் கொரோனா தடுப்பூசி இருப்புகள் குறித்தும் அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். சென்ட்ரல் ரயில் நிலையம் முன்பு அமைக்கப்பட்டுள்ள தடுப்பூசி மையத்தில் அமைச்சர் சேகர் பாபு, மாநகராட்சி ஆணையாளர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் ஆய்வு செய்தனர். சென்னையில் மட்டும் 7,000 மருத்துவ பணியாளர்கள் தடுப்பூசி முகாம் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் மெகா தடுப்பூசி முகாமை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். அங்கு அமைக்கப்பட்டுள்ள ஆக்சிஜன் உற்பத்தி அலகின் செயல்பாட்டையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். திருச்சி மாவட்டத்தில் 382 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்ற நிலையில் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பள்ளியில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு நேரில் பார்வையிட்டார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சாலை வசதிகளை மேம்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். திருச்சியில வந்து போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக நிறைய வேலை பார்த்துருக்கேன் சார். வந்து அங்கே வந்து காவிரி பாலம் புதுசாக கட்டுறோம். அதுக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் அதை உடனடியாக கட்டித்தர சொல்லிட்டார். அந்த இப்போ காவிரி பாலத்தை ஒட்டியே புதுசாக பாலம் வருது. ஒன்று அங்கேருந்து எலிவேட்டட் ஹைவே வருது, கொண்டு போய் குடமுருட்டில் இறக்குற மாதிரி எலிவேட்டட் ஹைவே வருது. இந்த சைடு நம்மளுடைய தலைமை தபால் நிலைய அலுகில் காந்திசில எலிவேட்டட் ஹைவே அங்கேயும் நம்ம வருது. இதனிடையே மெகா தடுப்பூசி முகாமில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் 10 பேருக்கு வீட்டுமனை இலவசம் என்று ஈரோடு மாவட்டம் பவானி வட்டாட்சியர் அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டார். மக்கள் மத்தியில் தடுப்பூசி மீதான ஆர்வத்தை தூண்டும் விதமாக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் 10 ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, 4 பேருக்கு 2 கிராம் தங்க நாணயம் மற்றும் வெள்ளி குத்துவிளக்கு, 10 பேருக்கு பட்டு வேட்டி ஆகியவை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி போடக்கூடாது வேண்டான்னு நினைக்கிறவங்க கூட இப்போ வந்து தடுப்பூசி தானாக முன் வந்து போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ளே வந்திருக்குது. இது வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல உதாரணமாகவும் ஒரு நல்ல திட்டமாகவும் இருக்குது. இதனால் பொதுமக்கள் பலர் பயனடைகிறாங்க. இன்னொன்று, கொரோனா வராமையும் நம்ம தடுக்க முடியும். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களை ஊக்குவிக்கும் வகையில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் முகக்கவசம், கிருமி நாசினி, பிஸ்கெட் மற்றும் ரொட்டி ஆகியவை வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் ஆத்திப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி விடிவேல் சார்பில் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 1,500 பேருக்கு சில்வர் குடம் பரிசாக வழங்கப்பட்டது. தடுப்பூசி முகாமில் மக்கள் கூட்டம் அதிகளவில் காணப்பட்டது. இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். சென்னை திருவொற்றியூரில் தனியார் மருத்துவமனையில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமை ஆய்வு செய்த திமுக எம்பி கலாநிதி வீராசாமி, தானும் ஒரு மருத்துவர் என்ற அடிப்படையில் திமுக எம்எல்ஏ கே பி சங்கருக்கு 2வது தவணை தடுப்பூசியை செலுத்தினார். அரியலூர் நகராட்சியில் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு குலுக்கல் முறையில் முதல் பரிசாக பிரிட்ஜ், 2வது பரிசாக வாஷிங் மிஷின் வழங்கப்பட்டது. 3வது பரிசாக 3 பேருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ், 4வது பரிசாக 4 பேருக்கு செல்போன் உட்பட தடுப்பூசி போட்டுக் கொண்ட அனைவருக்கும் 6 வகையான மளிகைப் பொருட்களும் வழங்கப்பட்டன. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன்,
தமிழ்நாட்டில் மொத்தமாக 4,35,00,000 டோஸ் தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு தமிழகத்திற்கு தடுப்பூசிகளை ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதை நம்ம ஒரு இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சேலஞ்சஸ் இருக்கு. ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் இந்த தடுப்பூசி உற்பத்தி செய்யும் 2 கம்பெனிஸ்லேருந்து வரக்கூடிய தடுப்பூசியை ட்ரக் கண்ட்ரோலர் கிளியரன்ஸ் வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி சில சவால்கள், லாஜிஸ்டிக்கல் சவால்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. இருப்பினும் நம்ம தமிழ்நாட்டில் தொடர்ந்து கூடுதல் தடுப்பூசி செல்ல வேண்டிய கட்டாயம், ஏன்னா பக்கத்தில் கேரள மாநிலத்தில் கூடுதல் நோய், அதே மாதிரி நமக்கு கவர் பண்ணாத பாப்புலேஷன், தட் இஸ் தடுப்பூசி செலுத்தாத பாப்புலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்காங்க. பஞ்சாப் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சரண்ஜித் சிங் சன்னி ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். பஞ்சாப் மாநில முதலமைச்சராக இருந்த கேப்டன் அமரிந்தர் சிங் கட்சியின் மாநில தலைவராக சித்து நியமிக்கப்பட்ட பின்னர் உட்கட்சியில் எழுந்த மோதல் காரணமாக சனிக்கிழமை பதவி விலகினார். இதனையடுத்து சண்டிகரில் நடைபெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் புதிய முதலமைச்சராக அம்பிகா சோனியின் பெயர் பரிசீலிக்கப்பட்டது. ஆனால் பஞ்சாபின் முதலமைச்சராக சீக்கியர் ஒருவரே இருப்பார் என அம்பிகா சோனி தெரிவித்தார். இதனால் அண்மையில் காங்கிரஸ் மாநில தலைவராக தேர்வான நவ்ஜோத் சிங் சித்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட உள்ளதாக கூறப்பட்டது. எம்எல்ஏக்களின் கூட்டத்தின் முடிவில் யாரும் எதிர்பாராத வகையில் அமரிந்தர் சிங் அமைச்சரவையில் தொழில்நுட்ப கல்வி அமைச்சர் பதவியை வகித்து வந்த சரண்ஜித் சிங் சன்னி புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் பஞ்சாப் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவது இதுவே முதன்முறையாகும். தொடர்ந்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை நேரில் சந்தித்து எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கி சரண்ஜித் சிங் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாளை காலை 11 அளவில் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தெரிவித்தார். பஞ்சாபின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சரண்ஜித் சிங்கிற்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பீகாரில் விவசாயி ஒருவரின் வங்கிக் கணக்கில் தவறுதலாக 52 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. முசாஃபர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ராம் பகதூர் ஷா அங்குள்ள வாடிக்கையாளர் சேவை மையத்தில் ஆதார் அட்டை மூலம் வங்கிக் கணக்கை சரிபார்த்தபோது 52 கோடி ரூபாய் இருப்பது அறிந்து ஆச்சரியமடைந்தார். எப்படியும் அரசாங்கம் இதனை எடுத்துவிடும் என்று கூறியுள்ள விவசாயி தனது வாழ்வாதாரத்திற்காக அதிலிருந்து சிறு தொகையை தரும்படி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பீகாரில் சாமானிய மக்கள் வங்கிக் கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வரவு வைக்கப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. கர்நாடக மாநிலம் பெலகாவியில் ஆழ்துளை கிணற்றில் 2 குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்தது. ராய்பாக் தாலுகாவிற்கு உட்பட்ட ஆலக்கன்று கிராமத்தைச் சேர்ந்த சித்தப்பா ஹசரே என்பவருக்கு 2 சரத் எனும் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை திடீரென காணாமல் போனது. இதுகுறித்து சித்தப்பா ஹசரே காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். குழந்தை சரத்தை போலீசார் தேடிய போது வீட்டின் அருகே சித்தப்பா ஹசரேவிற்கு சொந்தமான நிலத்தில் இருக்கும் மூடப்படாத ஆழ்துளை கிணற்றில் குழந்தை தவறி விழுந்தது தெரியவந்தது. உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் அங்கு ஆனால் ஆக்சிஜன் கிடைக்காமல் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. சடலத்தை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ அருகே பிளாஸ்டிக் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பதவ்லி என்ற இடத்தில் இயங்கி வந்த பிளாஸ்டிக் ஆலையில் நாற்காலிகள் உற்பத்தி செய்யப்பட்டன. காலை 8 அளவில் இந்த ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது. அதிக அளவில் பிளாஸ்டிக் பொருட்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததால் தீ வேகமாக பரவியது. தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் 4 உயரத்திற்கு கரும் புகை ஏற்பட்டது. 12 தீயணைப்பு வாகனங்களில் சென்ற வீரர்கள் 3 போராடி தீயை அணைத்தனர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டதால் அருகில் உள்ள ஆக்சிஜன் உற்பத்தி ஆலைக்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டது. இந்த பெரும் விபத்தில் உயிரிழப்புகளோ காயமோ யாருக்கும் ஏற்படவில்லை. தமிழக பொதுத்துறையின் கணினிகளை அத்துமீறி சிலர் ஹேக் செய்து முக்கிய ஆவணங்களை திருடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக முக்கிய பிரமுகர்களின் வருகை சார்ந்த திட்டங்கள் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி என்கிரிப்டட் குறியீட்டை ஒப்படைக்க 1950 அமெரிக்க டாலர்களை கிரிப்டோ கரன்சியாக செலுத்த வேண்டும் எனவும் ஹேக்கர்கள் மிரட்டியுள்ளனர். மத்திய மாநில அரசுகளின் கணினி மேம்பாட்டுக் குழுக்கள் இணைந்து இந்த பிரச்சினையை சரி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திருடப்பட்ட தகவல்களால் முக்கிய பிரமுகர்களின் பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொதுத்துறையின் 12 கணினிகளில் தகவல்கள் திருடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் பெரம்பலூர், அரியலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக வாணியம்பாடி, கலசப்பாக்கத்தில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை துரிதமாக கொள்முதல் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், பல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் முழு அளவில் நடைபெறவில்லை என்றும், டோக்கன் வழங்கி 15 நாட்களுக்கு விவசாயிகள் காத்திருப்பதாகவும், நெல் மூட்டைகள் மழையினால் முளைவிட்டுள்ளதென செய்திகள் வருகிறது என்றும் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தின் பல இடங்களில் கொள்முதல் நிலையங்கள் இயங்கவில்லை என செய்திகள் வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, காலம் தாழ்த்தாமல் உடனடியாக அவற்றை திறக்க வேண்டும் என்றும், விவசாயிகளுக்கு தேவையான சாக்குப்பை, தார்பாய் போன்றவற்றை வழங்க வேண்டும் எனவும் அரசிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். நடிகர் விஜய் தனது பெயரை பயன்படுத்தி தன்னுடைய தந்தை தாய் உட்பட மக்கள் இயக்க நிர்வாகிகள் எவரும் கூட்டங்கள் நடத்த தடை விதிக்கக் கோரி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு நடிகர் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் புதிய கட்சியை பதிவு செய்ய நடவடிக்கை மேற்கொண்டார். அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளாக விஜய் குடும்பத்தினர் தங்களையே நியமித்துக் கொண்டனர். இதற்கு விஜய் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விஜயின் தந்தை தாய் உட்பட கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை எதிர்மனுதாரர்களாக சேர்த்த நீதிமன்றம் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இந்நிலையில் எஸ் ஏ சந்திரசேகர், ஷோபா தரப்பில் மட்டும் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இருப்பினும் விஜய் தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகாததால் வழக்கு விசாரணையை செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். கொடைக்கானலில் ரம்யமான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான பகுதிகளில் வெயில் வாட்டி வதைப்பதால் மலைவாசி ஸ்தலமான கொடைக்கானலுக்கு மக்கள் செல்வது அதிகரித்துள்ளது. இதனால் அங்குள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், பைன்மரக்காடு, பிரையன் பூங்கா, ரோஜா பூங்காவின் இயற்கை அழகினை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். அத்துடன் குடும்பம் குடும்பமாக படகு சவாரி சென்று உற்சாகமாக பொழுதை கழித்தனர். மேலும் பசுமையான புல்வெளியிலும் மலர்களுக்கு இடையேயும் நின்று செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். நல்லா இருக்கு, வெதர் சூப்பராக இருக்கு. இப்போ வந்து பிரையன் பார்க்ல இருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்டிங், சைக்கிளிங், அதுக்கப்புறமா ஹார்ஸ் ரைடிங் எல்லாமே முடிச்சோம். வெதர் அமேசிங்காக இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஒன்றே ஒன்று, டிராஃபிக் மட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக உள்ளாட்சியில் வரும் நல்லாட்சி தரும் என்ற வாசகத்துடன் விஜய் ரசிகர்கள் மதுரை மாநகர் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளனர். 9 மாவட்டங்களில் நடைபெறும் ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் களம் காண உள்ளதாகவும், இது தொடர்பாக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல் வெளியாகின. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக மதுரையில் பல்வேறு இடங்களில் விஜய் ரசிகர்கள் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். அதில் 2021ஆம் ஆண்டு உள்ளாட்சியில் வரும், 2026ஆம் ஆண்டு நல்லாட்சி தரும் என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளின் நடமாட்டம் இல்லாததால் காவிரி ஆற்றில் குரங்குகள் குளித்து கும்மாளம் போட்டன. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு ஆண்டு முழுவதும் பயணிகள் வந்து செல்வது வழக்கம். ஆனால் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக அருவிப்பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது. அத்துடன் வெயில் வாட்டி வதைப்பதால் அப்பகுதியில் உள்ள குரங்குகள் ஆற்றில் குதித்து உற்சாக குளியல் போட்டன. மேலும் உள்நீச்சல் அடித்தும் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக் கொண்டும் தாவி குதித்து விளையாடின. பேரிடர் நிவாரணமாக மீனவர்களுக்கு 5,500 ரூபாய் வழங்கும் புதுச்சேரி அரசின் கோப்புகளுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இதன் மூலம் புதுச்சேரி அரசுக்கு கூடுதலாக 1,23,00,000 செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 2,216 மீனவ குடும்பங்கள் இதன் மூலம் பயன்பெற உள்ளன. இதேபோல ஹோமியோபதி மருத்துவர்களுக்கான ஊதியம் 40,000 to 50,000 ரூபாயாக உயர்த்தும் கோப்பிலும் துணைநிலை ஆளுநர் கையெழுத்திட்டுள்ளார்.
அமெரிக்காவில் உள்ள உலகின் மிகப்பெரிய மரத்தை காட்டு தீயிலிருந்து காப்பாற்ற தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கலிபோர்னியாவில் இந்த ஆண்டு ஏற்பட்ட காட்டு தீயால் பல லட்சக்கணக்கான ஏக்கர் பரப்பளவு வனப்பகுதி கருகியுள்ளது. கடந்த வாரம் மின்னலால் ஏற்பட்ட பாரடைஸ் மற்றும் காலனி எனப்படும் காட்டு தீயின் பரவலால் இதுவரை 4600 ஹெக்டேர் வனப்பகுதி எரிந்துள்ளது. இந்நிலையில் உலகின் மிகப்பெரிய மரமான ஜெனரல் ஷெர்மன் மரம் இருக்கும் வனப்பகுதியை காட்டு தீ நெருங்கி வருகிறது. இதனால் அவற்றை பாதுகாக்க தீப்பிடிக்காத வகையிலான பாதுகாப்பு படலம் சுற்றப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த மரங்களை பாதுகாக்க தீயணைப்புத் துறையினர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாரிஸில் ஈஃபில் டவரில் கயிறு கட்டி அந்தரத்தில் நடந்த நபர் பார்வையாளர்களை திகைப்பில் ஆழ்த்தினார். நாதன் பாலின் எனும் கயிறு நடை பயிற்சியாளர் ஈஃபில் டவர் மற்றும் நேஷனல் டீ டாய்லட் அரங்கத்திற்கு இடையே உள்ள தொலைவை அந்தரத்தில் நடந்து கடந்தார். 230 அடி உயரத்தில் கட்டப்பட்ட கயிற்றில் 2000 அடி நீளமுள்ள தொலைவை கடந்து அவர் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். கயிற்றிலிருந்து இறங்கிய நாதன் பாலின் தான் நினைத்தது போல இந்த முயற்சி அத்தனை சுலபமானதாக இல்லை என்று தெரிவித்தார். ஒலிபரப்பாக உள்ள பிக்பாஸ் 15வது சீசன் நிகழ்ச்சிக்கு சல்மான்கானுக்கு 350 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அக்டோபரில் இந்த நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. மொத்தம் 14 வாரங்கள் சல்மான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார். இதற்கு வாராவாரம் 25 கோடி என மொத்தம் 350 கோடி ரூபாய் அவருக்கு ஊதியமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுவரை மொத்தம் 10 சீசன் நிகழ்ச்சிகளை இவர் தொகுத்து வழங்கியுள்ளார். முதல் முறையாக தொகுப்பாளராக அறிமுகமான போது ஒரு வாரத்திற்கு 2.5 கோடி ரூபாய் சல்மானுக்கு ஊதியம் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இது 10 மடங்காக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பத்தாம் வகுப்பில் அடிப்படை கணிதம் பயின்ற மாணவர்கள் 11வது வகுப்பில் அறிவியல் பிரிவில் சேரலாம் என்கிற உத்தரவை CBSE திரும்ப பெற்றுள்ளது. 10வது வகுப்பில் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பயின்ற மாணவர்கள் மட்டுமே 11வது வகுப்பில் அறிவியல் பிரிவில் சேர முடியும் என்பது CBSEயின் நடைமுறையாக இருந்து வருகிறது. கொரோனா காரணமாக இந்த நடைமுறையில் தளர்வு அறிவித்த CBSE கடந்த ஆண்டு பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் எனப்படும் அடிப்படை கணிதம் பயின்ற மாணவர்களும் 11வது வகுப்பில் அறிவியல் பிரிவில் சேரலாம் என்று உத்தரவிட்டது. கொரோனா பரவல் காரணமாக ஓராண்டிற்கு மட்டும் சிறப்பு வாய்ப்பாக இதனை வழங்குவதாக CBSE அறிவித்திருந்தது. இந்நிலையில் தற்போது அந்த அனுமதியை CBSE ரத்து செய்து மீண்டும் வழக்கம் போல் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பயின்ற மாணவர்கள் மட்டுமே நடப்பு கல்வியாண்டில் 11வது வகுப்பு அறிவியல் பிரிவில் சேர முடியும் என்று தெரிவித்துள்ளது. எனினும் அடிப்படை கணிதம் பயின்ற மாணவர்கள் அறிவியல் பிரிவில் சேர விரும்பினால் கணிதத்தில் மாணவர்களின் திறனை அறிவதற்காக பள்ளியளவில் சிறப்பு தேர்வு எழுத வேண்டும் என்றும் CBSE அறிவித்துள்ளது. இந்த வருஷத்திலிருந்து ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எடுத்த மாணவர்கள் ஒன்றி தான் சயின்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியும். பேசிக்ஸ் மேக் எடுத்திருந்தாக்கா சப்ளிமெண்டல் எக்ஸாமினேஷன் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் கிளியர் பண்ணாக்கா சயின்ஸ் குரூப் ஜாயின் பண்ணலாம். அதில் ஜாயின் பண்ண முடியாதான் இது CBSEயோட கைட்லைன்ஸ் இந்த வருஷத்துக்கு. முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வீட்டில் மணல் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக கனிம வளத்துறை சார்பில் திருப்பத்தூர் ஆட்சியரிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அதிமுக ஆட்சியில் வணிக வரித்துறை அமைச்சராக இருந்த கே சி வீரமணி மீது வேலூர் லஞ்ச ஒழிப்பு பிரிவில் கடந்த 15ஆம் தேதி வழக்கு பதிவானது. இதையடுத்து சென்னை, பெங்களூரு, ஜோலார்பேட்டை உள்ளிட்ட 35 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இதில் 180,000 ரூபாய் மதிப்புள்ள அந்நிய செலாவணி டாலர்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் உட்பட 9 சொகுசு கார்கள், 5 கணினி ஹார்ட் டிஸ்குகளும் சோதனையின் போது சிக்கின. சொத்துக்கள் தொடர்பான முக்கிய ஆவணங்களும் 4 கிலோ 987 கிராம் தங்க நகைகளும் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். வீரமணிக்கு சொந்தமான வீட்டு வளாகத்தில் 275 யூனிட் மணல் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் ஜோலார்பேட்டையில் உள்ள கே சி வீரமணியின் வீட்டு வளாகத்தில் இருக்கும் குவித்து வைக்கப்பட்டிருந்த மணல் தொடர்பாக கனிம வளத்துறைக்கு லஞ்ச ஒழிப்பு போலீசார் தகவல் தெரிவித்தனர். அதன்படி வேலூர் மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரி பர்னட் தலைமையிலான அதிகாரிகள் கே சி வீரமணியின் வீட்டின் பின்புறம் இருந்த மணலை அளவீடு செய்தனர். இதில் சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 551 யூனிட் மணல் இருப்பது தெரியவந்தது. இவற்றிற்கு முறையான ஆவணம் உள்ளதா இல்லையா என்பதை ஆய்வு செய்த
கனிம வளத்துறை அதிகாரிகள் அது தொடர்பான அறிக்கையை திருப்பத்தூர் ஆட்சியரிடம் தாக்கல் செய்தனர். அறிக்கையை ஆய்வு செய்த பின் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புரட்டாசி மாதம் என்றபோதும் மீன் வாங்குவதற்காக சென்னை காசிமேடு மீன் சந்தையில் மக்கள் குவிந்தனர். அதே நேரம் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கையாக கோவையில் அத்தியாவசிய கடைகள் தவிர்த்து பிற கடைகள் அடைக்கப்பட்டன. புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலானோர் அசைவ உணவுகளை தவிர்ப்பது வழக்கம். ஆனால் புரட்டாசி முதல் ஞாயிற்றுக்கிழமையில் சென்னை காசிமேடு மீன் சந்தையில் வழக்கம் போல் மக்கள் குவிந்தனர். பெரும்பாலானோர் முகக்கவசம் அணிந்திருந்தாலும் சிலர் விதிகளை மீறும் விதமாக முகக்கவசம் அணியாமல் மீன்களை வாங்கிச் சென்றனர். குறைந்த அளவு மீனவர்களே மீன்பிடிக்கச் சென்றிருந்ததால் மீன்களின் விலை சற்று அதிகமாகவே இருந்தது. சங்கரா மீன் ஒரு கூடை 5,000 ரூபாய்க்கும் ஷீலா மீன் ஒரு கூடை 6,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. எனினும் புரட்டாசியை ஒட்டி சென்னை வானகரம் மீன் சந்தையில் மீன்களின் விலை குறைவாகவே இருந்தது. கடந்த மாதம் 1 கிலோ வஞ்சரம் மீன் 600 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இறால் மீன் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கோவையில் காய்கறி, பால், மளிகை ஆகிய அத்தியாவசிய கடைகளை தவிர பிற கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் 8 மணி முதல் இரவு 10 மணி வரை பார்சல் சேவைக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. மால்கள், பூங்காக்கள், திரையரங்குகள் மூடப்பட்டிருந்தன. இதனால் கோவை மாநகரம் வெறிச்சோடி காட்சியளித்தது. இதற்கிடையே கொரோனா பரவல் காரணமாக ஒகேனக்கலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்கு வருபவர்களை கண்காணிக்க பெண்ணாகரத்தை அடுத்த மடம் சோதனை சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ஒகேனக்கலுக்கு செல்ல காரில் வந்தனவரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த மேல்சட்டை அணியாத நபர் சாலையில் உருண்டு பிறண்டார். ஒகேனக்கலில் இருக்கும் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்திருப்பதாக கூறிய அந்த நபர் போலீசாரை கடுமையாக திட்டி சாபம் விட்டார். சும்மா தேவலாம வார விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்தனர். ஆனால் கார்களை தடுத்து நிறுத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் தடுப்பூசி போடாத சுற்றுலா பயணிகளை திருப்பி அனுப்பினர். இதனால் கொடைக்கானல் சாலையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து காத்திருந்தன. தடுப்பூசி போட்டதற்கான சான்றிதழை சரிபார்த்த பிறகே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே செல்போனில் பெண் குரலில் பேசி காதலிப்பதாக ஏமாற்றியவர் கொலை செய்யப்பட்டார். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரின் முகநூலுக்கு போலி ஐடி மூலம் கோவில்பட்டி மேல் ஈராலைச் சேர்ந்த முருகன் என்பவர் அமுதா என்ற பெயரில் அறிமுகமானார். தொடர்ந்து 2 ஆண்டுகளாக செல்போனில் பெண் குரலில் அவர் பேசி ஏமாற்றி வந்தார். முகநூல் பழக்கம் காதலாக மாறியதால் அமுதாவை காண ஆசைப்பட்ட காஞ்சிபுரம் முருகன் காதலர் தினத்தன்று மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு வருமாறு அழைத்தார். அதன்படி கடந்த பிப்ரவரி 14 தேதி காஞ்சிபுரம் முருகன் மதுரைக்கு விரைந்த நிலையில் அங்கு மேலீரால் முருகனும் சென்றார். அப்போது தன்னுடன் செல்போனில் பேசியது ஒரு ஆண் என்பது காஞ்சிபுரம் இளைஞருக்கு தெரிந்து இடிந்து போனார். காதல் என்ற பெயரில் 2 ஆண்டுகளாக தன்னை ஏமாற்றியதால் காஞ்சிபுரன் முருகன் ஆத்திரமடைய அவரை சமாதானப்படுத்திய மேலீரால் முருகன் அவருடன் ஓயினச் சேர்க்கையில் ஈடுபட்டார். அதனை வீடியோவாகவும் பதிவு செய்து மிரட்டலும் விடுத்தார். ஒரு கட்டத்தில் மேலீரால் முருகனை கொலை செய்ய முடிவெடுத்த காஞ்சிபுரம் இளைஞர் எட்டயபுரத்திற்கு விரைந்தார். முகநூலில் பெண் போல் நடித்து ஏமாற்றிய மேலீரால் முருகனுக்கு மதுவில் விஷம் கலந்து கொடுத்த காஞ்சிபுரம் முருகன் பின்னர் அவரின் தலையில் கல்லால் அடித்து கொலை செய்தார். சிசிடிவி மூலம் கொலையாளியை போலீசார் அடையாளம் கண்டு கைது செய்துள்ளனர். ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ராவின் ஈட்டி, அயோத்தி ராமர் கோவிலின் மாதிரி, பிரதமர் மோடியின் புகைப்படங்கள் உள்ளிட்ட
1330 பொருட்களை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏலம் விடுகிறது. பொதுமக்கள் இந்த ஏலத்தில் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். கங்கை நதியை புனரமைக்கும் வகையில் கடந்த 2014 ஆண்டு நமாமி கங்கா என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிவித்தது. இந்த திட்டத்திற்கு நிதி திரட்டும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்கள் மற்றும் நினைவு பரிசுகள் ஆகியவற்றை ஆன்லைனில் ஏலம் விடப்பட்டு வருகிறது. ஆன்லைன் ஏல நடைமுறை கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய நிலையில் அக்டோபர் 7 வரை நடைபெறுகிறது. மேலும் ஆன்லைன் ஏலத்தில் பொதுமக்கள் பங்கேற்பதற்கான இணையதள முகவரியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக்கில் குத்துச்சண்டையில் வெண்கலப் பதக்கம் வென்ற லவ்லினாவின் கையுறைகளின் அடிப்படை விலை 80 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் 1,92,00,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா பிரதமரிடம் நினைவு பரிசாக வழங்கிய ஈட்டியின் ஆரம்ப விலை 1 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அந்த ஈட்டி 1.5 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயுள்ளது. இதேபோன்று பாராலிம்பிக்கில் பங்கேற்ற துப்பாக்கிச்சூடு வீராங்கனை அவனி லெக்காரா, டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவினா பட்டேலின் டி ஷர்ட்கள், பிவி சிந்துவின் பேட்மிண்டன் மட்டை, அயோத்தி ராமர் கோவில், பத்ரிநாத், துவாரகா, புரி, ராமேஸ்வரம் ஆகிய புண்ணிய தலங்களை ஒன்றிணைத்து கூறப்படும் சாரதம் ஆகியவற்றின் மாதிரிகள், பிரதமருக்கு பரிசாக வந்த பல்வேறு சிலைகள், ஓவியங்கள் உள்ளிட்டவையும் ஆன்லைனில் ஏலம் விடப்படுகின்றன. பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படங்களும் ஏலம் விடப்பட்டுள்ளன. அவற்றின் ஆரம்ப விலை 2 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கங்கையை புனரமைக்கும் திட்டத்திற்காக பல்வேறு பொருட்கள் ஏலம் விடப்படுவதாகவும் பொதுமக்கள் ஏலத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடைசியாக கடந்த 2019 பிரதமர் மோடிக்கு வந்த 2,770 பரிசுப் பொருட்கள் ஏலம் விடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி எதிரொலியால் மதுரையில் வசிக்கும் காட்டு நாயக்கர் சமூகத்தினருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் ஜே நகர் பகுதியில் காட்டு நாயக்கர் சமூகத்தினர் வசித்து வருகின்றனர். கடந்த 20 ஆண்டுகளாக இப்பகுதியில் வசித்த போதும் அவர்களுக்கு பட்டா இல்லாத காரணத்தினால் மின்வசதியின்றி தவித்து வந்தனர். காட்டு நாயக்கர் சமூகத்தினரின் குடியிருப்பு இருளில் மூழ்கியுள்ளதாக நியூஸ் 18 தொலைக்காட்சியில் அண்மையில் செய்தி வெளியிடப்பட்டது. இதையடுத்து நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் உத்தரவின் பேரில் முதல்கட்டமாக 6 வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டு 20 ஆண்டுகால இருள் விலகியது. இந்நிலையில் நியூஸ் 18 செய்தி எதிரொலியால் மேலும் ஒரு மகுடமாக காட்டு நாயக்கர் சமூகத்தினருக்கு பட்டா வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜே நகர் பகுதிக்கு நேரில் சென்ற அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் மற்றும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் முதற்கட்டமாக 10 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் காட்டு நாயக்கர் சமூகத்தின் நிலை குறித்து தொலைக்காட்சியில் செய்தி பார்த்ததாக தெரிவித்தார். இதையடுத்து அம்மக்களுக்கு உதவி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார். உடனடியாக மின்சார கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கு பட்ட ஒரு பல குடும்பங்களுக்கும் கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு சான்றிதழ் சிலருக்கும் கொடுத்துருக்குறோம். இது எங்க ஆட்சி இல்லை, இது நம்ம ஆட்சி. ஓட்டு போட்டவர்களுக்கும் செய்வோம், போடாதவர்களுக்கும் செய்வோம் என்ற கருத்தை பின்பற்றி தெளிவாக ஓட்டு ஒழுகலை என்று தெரிந்த இடத்தில் நம் முதலமைச்சருடைய அரசாங்கம் இந்த பணியை செய்திருக்கு. தங்களுக்கு பட்டா கிடைப்பதற்கு வழிவகை செய்த நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு காட்டு நாயக்கர் சமூகத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை கட்டடம் தரமற்ற முறையில் கட்டப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியதால் அதற்கான பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. முதுகுளத்தூர் அருகே மேலச்சிறுபோது கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. இங்குள்ள வளாகத்தில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டும் பணி ஓராண்டாக நடைபெற்றது. இதன் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்ற நிலையில் தரமற்ற முறையில் கட்டுமானம் கட்டப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வெறும் கையால் தொட்டாலே சிமெண்ட் பூச்சு உதிர்வதாகவும் சுவற்றில் விரலை அழுத்தி வைத்தாலே துளை ஏற்படுவதாகவும் கிராம மக்கள் புகார் கூறுகின்றனர். அத்துடன் செங்கல் மூலம் கட்டப்பட்ட சுவர்களை கையால் பெயர்த்து எடுக்கும் வகையில் மிக மோசமான வகையில் கட்டப்பட்டுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டது. எனவே தரமான முறையில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள கோரிக்கை விடுத்துள்ளனர். Thank you.
இதுகுறித்து பொதுப்பணித்துறை கட்டுமானப் பணி இளநிலை பொறியாளர் ஜவஹர் கூறுகையில், தரக்கட்டுப்பாட்டு ஆய்வுக்குழுவினர் மேலச்சிறுபோது ஆய்வு செய்து கட்டிடத்தின் தரத்தை உறுதி செய்து அதற்கான சான்று அளிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்ததாக தெரிவித்தார். ஆனால் பொதுமக்கள் எதிர்ப்பு காரணமாக மருத்துவமனை கட்டிட கட்டுமான பணிகள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். செங்கல்பட்டு மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் இட பங்கீடு தொடர்பாக அதிமுக பாஜக இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதிமுகவுடன் பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு வரும் நிலையில் உள்ளாட்சி தேர்தல் அறிவித்த மறுதினமே தனித்து போட்டியிடப் போவதாக பாமக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் பாஜக நீடிக்குமா அல்லது உள்ளாட்சி தேர்தலில் தனித்து களம் காணுமா என்கிற கேள்விகள் எழுந்தன. இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இரு கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோரும், பாஜக தரப்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கரு நாகராஜன், கராத்தே தியாகராஜன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். பிற்பகலுக்கு பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் யார் எந்த பதவிகளுக்கு போட்டியிடுவது என்பது பற்றி ஆலோசனை நடைபெற்றது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு செல்லும் முன்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக பொதுச் செயலாளர் கரு நாகராஜன், ஊரக உள்ளாட்சி தேர்தல் விருப்ப இடங்களுக்கான பட்டியலை அதிமுகவிடம் பாமக வழங்கியிருப்பதாக கூறினார். பாமகவின் நிலைப்பாடு மாவட்டத்திற்கு மாவட்டம் மாறுபடுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டத்திலே இணைந்து நாங்கள் செயல்படுகிறோம் என்று கருத்து சொல்லியிருக்கிறார். அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செய்யும். அதிகாரப்பூர்வமா பாஜக தான் கூட்டணி இருக்கிறதுல உங்களுக்கு தெரியும். அவங்க மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபட நிலைப்பாடு எடுக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியாது. இல்லை, வெற்றி முக்கியம், திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், அதுதான் முக்கியமான நோக்கம். 9 மாவட்டங்களையும் வரணும்னு நினைக்கிறீங்களா? அது வந்தா சந்தோஷம்தான். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலத்தில் விண்வெளியில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட 4 பேரும் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ளனர். புவி சுற்றுவட்ட பாதைக்கு சுற்றுலா பயணிகளை மட்டும் சுமந்து சென்றதோடு வெற்றிகரமாக பயணத்தையும் நிறைவு செய்த முதல் விண்கலம் இதுதான். உலக பெரும் பணக்காரர்களில் ஒருவரான இலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் கடந்த வியாழனன்று 4 பேரை கட்டண அடிப்படையில் 3 நாள் சுற்றுப்பயணமாக விண்வெளிக்கு அனுப்பியது. இன்ஸ்பிரேஷன் 4 என்று பெயரிடப்பட்ட இந்த விண்வெளி பயணத்தில் அமெரிக்காவின் பெரும் பணக்காரரும் ஷிப் 4 ஃபேமின்ஸ் நிறுவனத்தின் தலைவருமான ஜாரிட் ஐசக்மென் தலைமையிலான 4 பேர் பயணம் செய்தனர். புளோரிடாவில் உள்ள கேப் கனரவல் ஏவுதளத்திலிருந்து பால்கன் 9 ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட டிராகன் விண்கலம் புறப்பட்ட 12 நிமிடங்களில் புவியின் சுற்றுவட்ட பாதையில் பிரிந்து சென்றது. 3 மணி நேரத்தில் 590 கிலோமீட்டர் உயரத்தை விண்கலம் அடைந்தது. இது சர்வதேச விண்வெளி நிலையம் அமைந்திருக்கும் இடத்தை விட 160 கிலோமீட்டர் அதிக உயரமாகும். திட்டமிட்டபடி இலக்கை அடைந்த டிராகன் விண்கலம் பூமியை படம் பிடித்து அனுப்பியது. விண்கலத்தில் சென்ற 4 பேரும் இசைக்கருவி வாசித்தும் ஓவியம் வரைந்தும் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டனர். விண்வெளியில் இருந்தவாறு பிரபல ஹாலிவுட் நடிகர் டாம் க்ரூஸுடன் இந்த குழுவினர் ரேடியோ மூலம் உரையாடினர். He represents the St. Jude therapy dog. So St. Jude has a couple of different golden retriever dogs. 3 நாள் பயணத்தை நிறைவு செய்த அந்த விண்கலம் இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:30 அளவில் புளோரிடாவின் அட்லாண்டிக் கடலோரத்தில் பாராசூட்களின் உதவியுடன் வெற்றிகரமாக தரையிறங்கியது. இந்த விண்வெளி சுற்றுலா பயணம் விண்வெளி வரலாற்றில் புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது.
ஸ்பேஸ்எக்ஸ் விண்கலம் மூலம் விண்வெளி சுற்றுலா பயணத்தை நிறைவு செய்தவர்களை அந்நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்க் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். விண்வெளி சுற்றுலா பயணம் மேற்கொள்ள பலரும் தங்களை ஆர்வமுடன் அணுகுவதாகவும், ஆனால் ஆண்டிற்கு 5 முதல் 6 பயணங்களை மட்டுமே மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் தேவை ஏற்பட்டால் அவற்றை அதிகரிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சித்தேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவி 14 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. அங்குள்ள காமை ஒன்றியத்திற்குட்பட்ட சித்தேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு 5 பேர் போட்டியிட இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுபவர்கள் அதிக பணம் கொடுப்பவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என ஊரில் சிலர் முடிவெடுத்ததாக தெரிகிறது. இதனையடுத்து ஊராட்சி மன்ற தலைவருக்கான ஏலம் அங்குள்ள மாரியம்மன் கோவில் எதிரே ஆலமரத்தின் அடியில் நடைபெற்றது. இதில் வெள்ளேரிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சர்க்குணம் என்பவர் 14 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் கெட்டதால் அவருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பதவி அளிக்க முடிவெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அங்குள்ள இளைஞர்கள் சிலர் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்யக்கூடிய அடிப்படை பிரச்சனை தீர்க்கக்கூடிய இந்த துறையை இந்த போட்டியிடுகிற வாய்ப்பை மறுத்து ஏல விடுகிற முறை என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அது ஜனநாயகத்துக்கு விரோதம் மட்டுமல்ல, மக்களுக்கு சேவை செய்வது மறுக்கப்படுகிற விஷயமாக தான் நாங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மூங்கில் துறைப்பட்டு பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை நடத்தினர். இந்நிலையில் காரில் இருந்த வெள்ளி வியாபாரி சரவணனிடம் உரிய ஆவணம் இல்லாமல் இருந்த 57,000 ரூபாய் ரொக்கம், சுமார் 5 கிலோ எடை கொண்ட வெள்ளி நகைகள் கைப்பற்றப்பட்டு தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அகில இந்திய வானொலியில் தமிழகம் புதுச்சேரியில் உள்ள 5 வானொலி நிலையங்கள் அஞ்சல் நிலையங்களாக தரம் குறைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ஏராளமானோர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரச்சார் பாரதியின் கீழ் அகில இந்திய வானொலி இயங்கி வருகிறது. இதில் வரும் அக்டோபர் 3 தேதி முதல் தமிழகத்தின் மதுரை, கோவை, திருச்சி, நெல்லை ஆகிய உள்ளூர் வானொலி நிலையங்கள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 1 உள்ளூர் வானொலி நிலையங்களில் அஞ்சல் செய்யும் நிலையங்களாக, அதாவது ரிலே ஸ்டேஷன்களாக மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போதிய வருவாய் இல்லாததால் இந்த நடவடிக்கையை பிரச்சார் பாரதி எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேற்கூறப்பட்ட அந்த 4 நிலையங்கள் தற்போது வரை உள்ளூர் நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் உள்ளூர் வானொலி நிலையங்களாக உள்ளன. இவை வரும் 3 தேதி முதல் நிகழ்ச்சிகளை அஞ்சல் செய்யும் நிலையங்களாக தரம் குறைக்கப்படுவதால் சென்னை தலைமை நிலையத்தை சார்ந்தே பெரிதும் செயல்பட வேண்டியிருக்கும். அஞ்சல் செய்யும் நிலையங்களாக தரம் குறைக்கும் பட்சத்தில் உள்ளூர் நிகழ்வுகள் மற்றும் உள்ளூர் செய்திகளை மக்கள் அறிந்து கொள்ள இயலாத சூழல் ஏற்படும் என்ற அச்சமும் நேயர்களிடையே எழுந்துள்ளது. பிரச்சார் பாரதியின் இந்த தகுதி குறைப்பு முயற்சியால் அங்கு பணியில் உள்ளோர் வேலை இழக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே இதே பாணியில் அசாமில் பிரச்சார் பாரதி எடுத்த முடிவுக்கு உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து மீண்டும் உள்ளூர் நிகழ்வுகள் ஒலிபரப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தின் ஒருநாள் ஆட்சியராக 11 வயது சிறுமி செயல்பட்டுள்ளார். புளோரா அசோடியா என்ற சிறுமிக்கு அண்மையில் மூளையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு முன்பாக சிறுமியிடம் அவரது ஆசை குறித்து கேட்கப்பட்ட போது ஆட்சியராக வேண்டும் என கூறியுள்ளார். இதுகுறித்து அகமதாபாத் ஆட்சியர் சந்தீப் சங்லேவிடம் தெரிவிக்கப்பட்ட போது அவரும் சிறுமியை ஒருநாள் ஆட்சியராக சம்மதித்தார். இதனையடுத்து அறுவை சிகிச்சை முடித்து வீடு திரும்பிய புளோரா அகமதாபாத்தின் ஒருநாள் ஆட்சியராக செயல்பட்டார். வேலூர் மாவட்டத்தில் தபால் வழியாக வந்த கேரள லாட்டரி சீட்டுகள் அமோகமாக விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. தமிழ்நாட்டில் லாட்டரி விற்பனை தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் லாட்டரி விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வேலூர் மாவட்டத்திலிருந்து பலர் கேரளா லாட்டரி சீட்டு விற்பனை மையங்களுக்கு பணத்தை கூகுள் பே மூலம் அனுப்பி வைத்து தபால் மூலமாக லாட்டரி சீட்டுகளை பெற்று வருகின்றனர். திருவனந்தபுரம் பகுதியிலிருந்து லாட்டரி சீட்டுகள் வேலூருக்கு வந்த வண்ணம் உள்ளன. இவை அனைத்தும் தபால் மூலம் வருவதால் காவல்துறையினருக்கே சவால் விடும் வகையில் அமைந்துள்ளது. மதுவைப் போல கொடி லாட்டரி சீட்டுகள் தடை செய்யப்பட்ட நிலையில் அவை மாற்று வடிவத்தில் நுழைய மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்கக் கூடாது என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தெலுங்கானாவில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி வைக்கப்பட்ட 40 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட விநாயகர் சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கரைக்கப்பட்டது. நாடு முழுவதும் கடந்த 10ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்ட நிலையில் தெலுங்கானா மாநிலம் கைர்தாபாத் பகுதியில் 40 அடி உயரத்தில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. இந்நிலையில் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட விநாயகர் சிலை NTR மார்கில் உள்ள ஏரியில் கிரேன் உதவியுடன் கரைக்கப்பட்டது. கொண்டுவருவது தொடர்பாக திமுக இரட்டை நிலைப்பாடு எடுப்பதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்க்கட்சித் தலைவராக ஸ்டாலின் இருந்தபோது பெட்ரோல் டீசலை பொருட்கள் மற்றும் சேவை வரியின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தற்போது ஆட்சிக்கு வந்ததும் இவை இரண்டையும் GST கீழ் கொண்டு வந்தால் மாநில அரசின் வருவாய் பாதிக்கப்படும் என நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கடிதம் எழுதியது அதை எதிர்ப்பதாக உள்ளது என குறிப்பிட்டார். எனவே ஆட்சியில் இல்லாதபோது ஒரு பேச்சு, இருக்கும்போது ஒரு பேச்சு என்பது திமுகவிற்கு கைவந்த கலை என சாடினார். மேலும் பெட்ரோல் லிட்டருக்கு 5 ரூபாய் குறைப்பு, டீசல் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். நரேந்திரமோடி பிரதமராக பதவியில் இருக்கும்போதே தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மோடி அரசின் 7 ஆண்டு சாதனைகளை ஆவணப்படுத்தும் விதமாக சிறப்பு புத்தகம் வெளியிடப்பட்டது. பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், வாக்குச்சாவடி அளவில் கட்சியை பலப்படுத்திக் கொண்டே கோட்டையை நோக்கி வருகிறோம் என்று கூறினார். நம்முடைய மோடிஜி அவர்கள் பாரத பிரதமராக அங்கே இருக்கும் பொழுது தமிழகத்திலே ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் கோட்டையில் அமர்வார். இந்த மாற்றுக்கருத்து நரேந்திர மோடி அவர்கள் பார்க்கத்தான் போயிருந்தார். அவர் இன்னும் ஒரு 4 திட்டம் பாரத பிரதமராக இருக்கத்தான் போறார். 20 வருஷம் கள்ளிக்காட்டு இதிகாசம் 22 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுவது தமிழுக்கு கிடைத்த பெருமை என கவி பேரரசு வைரமுத்து தெரிவித்துள்ளார். கவிஞர் வைரமுத்துவின் படைப்பான கள்ளிக்காட்டு இதிகாசத்தை சாகித்ய அகாடமி 22 மொழிகளில் மொழிபெயர்த்து வருகிறது. ஏற்கனவே ஹிந்தி, மலையாளம், உருது மொழிகளில் புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்ட நிலையில் தற்போது கன்னட மொழியிலும் வெளியிடப்பட்டுள்ளது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு படைப்பு 22 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். இந்நிலையில் சாகித்ய அகாடமிக்கு நன்றி தெரிவித்துள்ள கவிஞர் வைரமுத்து, தமிழுக்குள் உலகம் என்பதுதான் இனிவரும் இலக்கிய கலாச்சாரமாக இருக்க முடியும் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். கள்ளிக்காட்டு இதிகாசம் மக்கள் கதை, மண்ணின் கதை, வைகை நதியில் எங்கள் கண்ணீர் ஓடை கலந்த கதை, அதை 22 இந்திய மொழிகளில் சாகித்ய அகாடமி மொழிபெயர்த்து வருகிறது. முதலில் வெளிவந்தது இந்தி மொழி, அடுத்து வெளிவந்தது மலையாள மொழி, பிறகு வெளிவந்தது உருது மொழி, இப்போது வெளிவந்திருக்கிறது கன்னட மொழியில். மற்ற மொழிகளில் மொழிபெயர்ப்புகள் நடந்தேறி வருகின்றன. இது தமிழுக்கு பெருமை. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.